இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் விருமன் திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு மதத்தையும் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுவோரை நம்பிக்கையை இழிவுபடுத்தும் வகையிலும் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எள்ளு பொடியை வறுக்கணும், இழந்த பழத்தை பொறுக்கணும், எங்கள் அப்பா நான் அறுக்கணும்னு கத்தியோட விரிய காதிலேயே அறைய அட கோலமாவு தின்னலாமா, குழந்தை ஒருத்தனை கொல்லலாமா, கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கெட்டை பதுக்கு கூட்டம் வந்தது எதுக்குன்னு கேட்க, ஐயா ஹார்லிக்ஸ் பாக்கெட்டை தின்னுட்டான், எங்கள் ஆத்தாலேயே கொண்டுட்டான், இஞ்சி பூண்டு வேகலை, இவன் கூட நான் போகலை, அழுங்குறேன் குழுங்குறேன், எங்கள் மாமாவோட கிளம்புறேன் அப்படின்னு மாமனோட நிற்க மாசாபாட்டில் விற்க, இங்கிருந்தா என்னையே திட்டுவான், எக்குத்தப்பா வெட்டுவான், ஊர்கா பாக்கெட்டு காரம் ஊற விட்டே போகிறான்னு அப்பா மேலே ஆத்திரப்பட்ட அன்னைக்கு அன்றாயிரோட வந்திருக்கேன் இன்னைக்கு. பாமாயில் என்னை பழி வாங்குற ஒன்னையான குஸ்தி போட்டி நடக்க குபீர் குபீர்னு கொடுக்க, அட எலிமருந்த தின்னாரு என்னதான் பண்ணாரு, 80 வயசுல சாவோம், எதுக்கு இவ்வளவு கோவம்ன்றதான் விருமன். வா பெண்மண்ணா, ஓவியா பாட்ட பாடுறியா, ஒரே அடியா ஓடுறியா, ஒளிய இடம் தேடுறியான்னு முனியாண்டி மூச்சை நிறுத்த மூணு நாளா துரத்த, எக் ஆம்லேட்ட தின்னா எங்க அம்மாவையே கொன்னா, ஏன் முனியாண்டி வெத்தலைய மெல்ற வெள்ளனவே கொள்றேன், 8 ரூபா பட்டுருங்க எங்க மாமாட்ட விட்டுருங்கன்னு மாமனோட ஓட மல்யுத்தத்தை போட, தம்பி பேரிச்சம்பளத்தை விக்கிற பேரு கொடுத்துட்டு நிக்கிற போர்ச்சுகீஸ் குரங்கு போட்டியில இறங்குன்னு சொல்ல, யோ பெருசு 40 வயசு பாட்டிக்கு நான் வரல போட்டிக்கு, உடல்னா பருமை உள்ள வாரா விருமான்னு பில்டப்பத்தான் கூட்ட பிஜிஎம்மோட காட்ட, முனியாண்டி மூணார்ல முடிக்கிறேன் முருங்கா சிப்ஸை கடிக்கிறான்னு வேட்டியை மட்டுச்சு நிக்க, வெலா எலும்பு பிக்க, தக்காளி எல்லாத்தையும் போட்டேன், ஏசாஸ் பாட்டை கேட்டேன், இருட்டிலலாம் தூங்க மாட்டேன், இந்தால் கிஃப்டை வாங்க மாட்டேன், சீனி புள்ளைங்க கடிச்சிருவேன், சீக்கிரம் உன்னை முடிச்சிருவேன்னு சபதம் போட்டு நிக்க, சாங்கு ஒன்று வைக்க, அடபோப்பா மஞ்ச துணியை உடுத்துறாங்க மறுவாதெல்லாம நடத்துறாங்க, வாங்கி தரேன் பதனி, வருத்தப்படாத மதனி, வடக்கருக்கு எக்ஸு வாசல்ல வைப்ப ஃப்ளெக்ஸ்னு ஆக்டிவாவை ஓட்ட அம்மா படத்தை மாட்ட, கொய்யால எல்லோ ஆரஞ்சு பச்சை யார கேட்டு வச்ச, முனியாண்டி சரக்கு போட்டு படுத்த நீதான் சைனை போட்டு கொடுத்த, 6 கோடு பேப்பரு அண்ணங்க போட்டோ சூப்பர்னு வேதனைப்படுத்தி பார்க்க வெஞ்சன்சாலதாக்க, ஏய் பொண்டாட்டிய புழக்காத பொய் பொய்யா அளக்காத, தர்பூசணி காயி தம்பி மேல வாயின்னு ஆத்திரத்துல அடிக்க, ஐயோ அம்மனு துடிக்க, அம்மா பேர்ல இருக்க இடம் அரை மணி நேரம் தாங்குமா படம், காலிஃபிளவர் கடிப்பியா கையெழுத்து போட்டு குடுப்பியான்னு சொத்தை கேட்டு முழிக்க சுவர்ல இருந்து கிளிக்க, ஐயா அடிக்கிற வெயில கருத்துறாத, அண்ணங்களை வெறுத்துறாத, ஆட்டுக்கறியை ஏத்துக்க அண்ணங்களை பாத்துக்கன்னு அம்மா பாசம் தடுக்க அகல் விளக்கை எடுக்க, சாமியே வாயு பூரா பல்லா இருக்கணும், எங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், மார்கழி மாசம் நாள மாமாக்கு கிடைக்கணும் வேலைன்னு வேண்டிக்கிட்டு திரிய விருமனை பத்தி அறிய, ஏவுள்ள தேனு வெள்ளாடு கத்துச்சு விருமாமா செத்துச்சு, ஆளு வேணும் பண்ணக்கி அந்த நாள் இன்னைக்கு, பில்லா பாட்டு காடுறான் பிரியாணியை போடுறான், மொத பந்தி எனக்கு முறப்பையன் உனக்கு, மாப்பிள ஊதுபத்தி எரியுதா உனக்கு என்ன தெரியுதா, உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கான் உங்க அண்ணன் என் பொண்ணதான் கட்டியிருக்கான், இவன் 2வது மவ தண்ணிக்கேன் போடுவா டண்டனக்கான் ஆடுவா, வந்தவங்களை கூப்பிடலாம் வாடா போய் சாப்பிடலான்னு அன்பாகத்தான் முடிக்க அலைபேசி அடிக்க, தங்கச்சி சுல்லாம்பாட்டு பாடணும் சுகர் ஊசி போடணும்னு ஊசி போட்டு முடிக்க ஊட்டி வரிய கடிக்க, அட தாசில்தார் ஐயா தாம்பூலத்தட்டு பையா, கல்யாணம்னா மோளம் கல்குவாரி ஏலம், எரும மாடு நெய்யா நான் எம்எல்ஏ பையன், ஏசி ரூம்ல படுத்துருங்க எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்க, சரிங்கன்னு வாக்க, அண்ணன் எங்க வீட்டு டிவி பாடாது ஏலம் நடக்க கூடாது, தலகாணிய போட்டு படுத்து அந்த ஏலத்தை தான் நிறுத்துன்னு போனை போட்டு விளக்க போற வரவனையெல்லாம் வெளுக்க, தம்பி உருண்டு உளுந்து சாகாத உள்ளார நீ போகாதன்னு தடுக்க, தாசில்தாரே தலையோட ஒன்னு கொடுக்க, அட 6வது வரைக்கும் படிச்சிருக்கான் எங்க அப்பனையே அடிச்சிருக்கான், அந்தி மாலை சாந்தரம் 6 பவுன் மோதரம்னு மாட்டி விட்டு நடனம் மண்டையோட ஒண்ணு உடனும்னு டென்ஷன்ல நடுங்க டெண்டரை தான் புடுங்க, சென்டிமெண்டா நகருது செட்டு செவரி எகிருதுன்னு சண்டைகளை போட சாம்பார்ல இட்லிய தேட, யோ முனியாண்டி தோசையில நெய் விக்கிற இப்ப தொழிலியா கை வைக்கிற, வெல்ரிக்கா மோரு வெளியே வந்து பாருன்னு தட்டுக்கிட்டு திரிய தண்ணி கேன எரிய, அவனை 8க்கப்புறம் எட்டுற எங்க மாமாவையா திட்டுற, மண்டேக்கு முன்னாடி ஞாயிறு மறுவாதையா போயிருன்னு இன்ஸ்டன்டா பேச, இதுதான்டா என்னோட ஆசை, எப்பா 4 பேத்த 600 ரூபா நல்லாதான் குரலுறா, விருமன் அவரக்கா ஜாடி அவதான் உனக்கு ஜோடின்னு காதல் வந்து துடிக்க கண்டுக்காம நடிக்க, அப்பா மாமனுக்கும் விருமனுக்கும் ஆகாது மல்கோவா மாம்பழம் வேகாது, என்னைய கட்டி விடணுமா எங்க அக்கா வாழ்க்கை கெடணுமா, மொச்ச கொட்ட குழம்பு மோந்து வாத்துட்டு கிளம்புன்னு கோவத்தை தாங்க ஊட்ட கோழி குழம்ப ஊட்ட, ராசாத்தி நான்வெஜ பூரா கட்டு நறுக்குன ஊட்ட திட்டு, மட்டன் சிக்கன் பொறிக்கணும் அவராசியா இருக்கணும்னு பொங்கச்சோறு திங்க பொண்ணுங்கப்பா இங்க, ஐயா மொத பொண்ணு வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க இப்ப இளைய பொண்ணு வாழ்க்கையும் எடுக்கிறாங்க, எலும்பு கறியை தின்னுங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னு அழுதுகிட்டே நடிக்க அன்னதானம் நடக்க, ஏனு மல்லாக்கப்படுத்து அளவேணும் மாமா வேலைக்கு பணம் வேணும், 8 லட்சத்தை கேட்கறான் எம்எல்ஏ பையன் பாக்குறான், எரிச்சலா இருக்கு தேனு என்ன பண்ண நானு கேட்க, அண்ணன் 8 லட்சத்தை வச்சுக்க 7 டிரெஸ் தச்சுக்க அரளிப்பூ மாலை அண்ணாக்கு வேணும் வேலைன்னு படியேறி வந்து கேட்டா போயிட்டு வாடா டாட்டான்ற மாதிரி ஆட்டத்துல தோக்குறான், அம்மா இடத்த கேக்குறான், ஏறி காதல் பாட்டு பாடுவோம் கழுத கையெழுத்த போடுவோன்னு காட்டின இடத்துல கேட்டா கண்ணத்தோட ஒன்னு போட்டான்னு வளர்த்த பகையை முடிக்க விஷயம் தெரிஞ்சு துடிக்க, அக்கா வாழ்க்கை வசந்ததுடா சும்மா அசால்ட்டா தான் கொடுக்கட்டுமா உமான்னு முத்தம் கொடுத்து சிரிக்க 30 பேரை முறைக்க, எலே எலாஸ்டிக் வேட்டி கட்டுறீங்களா எம்எல்ஏ மவனவே வெட்டுறீங்களான்னு மரண பயத்தை கூட்ட
அறிமுகப்படுத்த காட்ட, அவளை மணியாச்சு பத்துற, என் மவன் கூடையா சுத்தற, உங்க அக்கா வந்தாலே வாழ, அவ வரதட்சணை கொடுத்தாளா கேளன்னு அசிங்கப்படுத்தி பார்க்க அம்புட்டு கதையும் கேட்க, என் தங்கச்சியதான் கட்டுனான் தலதலையா கொட்டுனான், அவன் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் லவ், அது எப்படி ஹவு, அந்தி பகல்ல விடியாது அதெல்லாம் முடியாதுன்னு ஆத்திரத்துல துடிக்க அரளி விதைய குடிக்க, அவளை காதலிச்சு கிடக்கிற இப்ப கண்ட்ரோல் இல்லாமலா துடிக்கிற, 5 ரூபா பாக்கெட் மாவு அழுதுகிட்டே சாவுன்னு அல்பாய்ஸ்ல போன தங்க 1 லிட்டர் ஊத்தி இங்கன்னு பாலை வாங்கிட்டு வந்தா, ஆத்துக்கடி இந்தான்னு பொண்டாட்டியோட தங்கச்சி இனி பொழுதைக்கும் ஏங்கச்சின்னு அசிங்கப்படுத்தி அனுப்ப ஆள் மனச குழப்ப, அண்ணன் சும்மாதான் வந்தேன் சுகர் மாத்திரை தந்தேன்னு கவலையெல்லாம் கரைய கிருஷ்ணாயில் ஊத்தி எரிய, 3 பிள்ளைங்க முனியாண்டிட்ட முக்கா துட்டுக்கு தலையாட்டிட்ட, 2 டைகிராம் கணக்கு விருமம் தான் எனக்கு, அண்ணங்கெல்லாம் மாறிடுவாங்க ஆள் பாஸ்ல தேறிடுவாங்கன்னு விரும ஆசைய சொல்ல வீதியில புடிச்சு தள்ள, ஒன்னு பணத்தை கொடுத்து கட்டி விடு இல்ல பஞ்சாயத்து பண்ணி வெட்டி விடுன்னு மதனி வாழ்க்கை மங்குது மானரோசம் பொங்குது, அண்ணன் அண்ணிய மட்டும் அத்து விடாம சேர்த்துக்கோ அப்புறம் 100,000 ஆடு கடிச்சிரும் பாத்துக்கோ, வெல்டிங் வச்ச பீரோல உனக்கு வேலை கிடைச்சது யாரால, வீட்டு கதவை சாத்திக்கோ விருமம் தான் பாத்துக்கோன்னு உண்மை புரிஞ்சு வருந்த உடனே உறுத்தி திருந்த, கேப்பையில நெய் வடியுது கேன்டீன் கான்ட்ராக்ட் முடியுது, கையெழுத்த மட்டும் போட்டா அப்புறம் கள்ளப்பருப்பு வாங்குவேன் நீட்டா, சோப்பு பொடி டப்பா சைனை போடுங்க அப்பான்னு நீட்ட அவரும் ஆத்திரத்தை காட்ட, ஊரூரா போய் கேட்டாரு காசு அவங்க ஒப்பன்ட்ட போய் பேசுன்ட்டான், இப்ப 4 முறுக்கு விக்கிறாரு நடுத்தருவுல நிக்கிறாரு, அட விடுன 40 மார்க் பாஸ் நான் தாரேன் காசு, அடே எலும்பூர் பாலம் என்னைய மீறி எடுப்பானா ஏழோன்னு ஆளுங்களை பண்ணாரு செட்டு, இப்ப ஆட்டுக்கறி பிரியாணியை கட்டுன்னு பாய விரிச்சு படுக்க பணத்தை தூக்கி கொடுக்க, இந்த மாதிரி சலிப்பை ஏற்படுத்துற சீன்கள் ஏராளமா நம்ம சாஞ்சு தூங்கலாம் தாராளமா, தென் கேன்டீன் வந்து கையில கிளவி போடும் போயில பொட்டி படுக்கை எடுத்து வெளியே வெயிலான்னு விரும வீட்டுக்கு ஓடுன வில்லு பாட்டுக்கு ஆடுனேன்னு போர் அடிச்சது பங்கமா பூமாதேவி எங்கம்மா ஏயின்னு கூப்பிட்டா திரும்புறேன் நான் எம்எல்ஏ பொண்ண விரும்புறேன், அடங்க ஒப்பனுக்காக பொண்ணு தரமாட்டேன் கோழிக்கறியை தின்னு தரமாட்டேன் எலிமருந்து தின்னா சாவு என் பையனை பண்ணா சேவு விஜய் டிவி பாற விருமனுக்காக தாரான்னு அப்பனை விட்டு பிரியறாங்க பிள்ளைங்க எலவு இவனோட இதே தொல்லைங்க, ஆத்தரத்துல பூண்ட்டேன் அவங்க அம்மா இடம் ஏன்ட்ட மூக்க புடிச்சிட்டு படுத்துட்டாரு முனியாண்டி என்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சுத்தி விட்டு பார்க்க சுண்டக்கஞ்சிய தூக்க, அட முனியாண்டிய முடிக்கிறேன் முதுகெலும்ப உடைக்கிறேன் விரும மேல பழி போடு வெள்ளாட பொலி போடுன்னு சண்டை காட்சி நடக்க சங்க புடிச்சு கடிக்க, முனியாண்டி உறுதியான ஆணு உன்னை கொல்றதாண்டா பிளானு வில்லங்கமா துடிச்ச விருமனாலதான் பொழைச்ச புள்ள குட்டிய பாக்குறோம் புரிஞ்சுக்கடா சீக்கிரம்னு மண்டையில அடிச்சு அழுக மயக்கம் போட்டு விழுக, தக்காளி கீரி புள்ள பேசுமா கிட்னி போச்சு நாசமா 4 பட்னி நான் தாரேன் கிட்னின்னு தந்து புட்டு படுக்க தப்ப உணர்ந்து கிடக்க, வீட்டை எரிச்சு விட்டாங்க வெங்காய போண்டா சுட்டாங்கன்னு அப்பாவை தான் காப்பாத்தி ஆயா வீட்டுல சப்பாத்தின்னு 2 சேர ரிலேட்டிவ்ஸ பாறான்னு தப்பெல்லாம் உணர்ந்தாரு இவர் தேனை கூட மணந்தாரு, ஒரு வழியே எல்லாருமே சேர எங்களை தான் பாறான்னு படத்தை முடிக்க எண்டுக்காடு கொடுக்க, ஓவரால் நல்லா இருந்துச்சு கார்த்தி அண்ணன் ஸ்வாகு 4-5 இடங்கள்ல நல்லாவே தெரிஞ்சது லாகு சென்டிமெண்ட சலிக்காம பாரு செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்பவே போரு, ஃபைனலி எனக்கு இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம் விருமன் டைம் பாஸ்க்கு ஒரு டைம் பாக்குறேன்னா பாக்கலாம், சோ தட்ஸ் இட் ஃபார் விருமன், அண்ட் இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைமிங் டைட்டில் வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கமெண்டா நான் அடுத்த வீடியோல வந்து படிச்சு காட்ட முயற்சி பண்றேன், இது வந்து போன வீடியோக்கான ஸ்பெஷல் கமெண்ட்ஸ்க்கான நேரம் இது, கிறிஷ் பிபியு என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி விடாம அடிப்பாரு ஸ்டெம்பிட்டு அதர்வாணி எப்பதான் கொடுப்ப சூப்பர் ஹிட் ஹரியோட குருதியாட்டம் ரைமிங் ரிவியூக்கு ஒரு சல்யூட்னு இருக்காரு, சண்முக பிரியா ஸ்ரீகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைமிங் ரிவியூஸ்ல ஆர்ஜே ஹரியோட வாய்ஸ் கேட்கலாம் அதர்வாக்காக குருதியாட்டம் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க, லெஜண்ட் கேமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம நாட்டில் நிறைய இருக்கு சட்டம் ஒன் டைம் பார்க்கலாம் குருதி ஆட்டம் இருக்காரு, சட்டம் ஆட்டமா சரி ஓகே, வித்யுஷ் வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் பேரு குருதி ஆட்டம் தியேட்டருக்குள்ள மரணம் ஓட்டம் இருக்காரு, இன்னொரு கமெண்ட் கூட போட்டிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது குருதி ஆட்டம் காசு நட்டம் இருக்காரு, குத்து ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குச்சி வச்சு ஆடுனா சிலம்பாட்டம் குச்சியே இல்லாம ஓடுனா குருதி ஆட்டம் இருக்காரு, சோ என்ன சொல்ல வராருன்னு புரியல, சோ தட்ஸ் இட் ஃபார் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ், போன வீடியோல வந்து சினிமா குவிஸ் வந்து கேட்டிருந்தோம், அந்த சினிமா குவிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் ஒரு ஊர்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சோ அங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைகள்னால ஹீரோக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு இழப்பு வந்து நேரிடுது, அந்த இழப்பின் காரணமா இவங்க வந்து அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து ஒரு டீசென்ட்டா தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோவோட தங்கச்சி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு, சோ கடைசியில அந்த எதிரிங்களை எல்லாம் ஹீரோ வீழ்த்தினாரா தங்கச்சி என்ன ஆனாங்க அப்படிங்கறத வந்து இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தா இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து தெரியுது ஹீரோவோட தங்கச்சி வந்து ஒரிஜினல் தங்கச்சியே இல்ல அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாளம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, சோ நான் வந்து வேதாளம் படத்தை சொல்லல சரத்குமார் அவர்கள் நடிச்ச ஏஐ படத்தை சொல்லியிருந்தேன், அந்த படத்துலயும் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஹீரோயினுக்கு அப்பதான் தெரியும் இன்டர்வல்ல அவங்க தங்கச்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கும் அப்பதான் தெரியும், சோ கிட்டத்தட்ட வேதாளமும் ஏஐ படமும் ஒரே ஒன்லைன் தான் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா வந்து பார்த்து மாத்திருப்பாங்க, சோ நான் சொன்ன ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அதாவது அந்த படத்தை யாருமே வந்து சொல்லல எல்லாரும் வேதாளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சொச்சோக்கே பரவாயில்ல, அண்ட் இந்த வீடியோக்கான சினிமா குவிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருப்பாரு, அந்த பணக்கார ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லன் குடும்பத்தை வந்து சேர்ந்தவர், அந்த வில்லன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிடுறாங்க, ஹீரோ என்ன
சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி இடித்து தரமட்டமாக்குனியோ அதே மாதிரி நானும் வந்து வளர்ந்து ரிவெஞ்ச் எடுத்து காட்டுறேன்டா அப்படின்றாரு. அவர் வளர்ந்து ரிவெஞ்ச் எடுத்து காட்டினாரா இல்லையா அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தினுடைய கதை. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்கள் எங்கேயோ அந்த பர்சனாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற ஐடி இருக்குது, அதுவும் என்ன தான், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.